பண்பாட்டின் தலைநகரமான மதுரையில் உள்ள அழகர் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மற்றொருபுறம் ஆடுகளை வெட்டி மக்கள் படையலிட்டு வருகின்றனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, கூட்டு வாகனங்கள் மூலமாக குடும்பம் குடும்பமாக கிளம்பி அழகர் கோவிலுக்கு வந்தவர்கள் இன்று திருவிழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது அழகர் கோவில்? விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். மதுரை பண்பாட்டுக்கு மட்டுமல்ல கொண்டாட்டத்துக்கும் தலைநகரம் என்பதை அழகர் கோவில் தேரோட்டம் மற்றும் ஒருமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் என்பது தமிழக பெருந்தெய்வ கோவில்களிலே தனித்த சிறப்புகளை உடையது. இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய நிகழ்வான விழா பெருந்திருவிழாவான சித்திரை பெருவிழாவில் தான் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த திருவிழாவுக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலில் கொண்டாடப்படக்கூடியது ஆடி தேரோட்ட விழா. இந்த விழா என்பது கடந்த 10 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அதனுடைய உச்ச நிகழ்வான தேரோட்ட விழா காலை 6 மணிக்கு துவங்கி மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு ஊர்களிலிருந்து பண்டி கட்டி வந்து மக்கள் தங்கியிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா உணர்வும் பக்தி உணர்வும் கொண்டாட்ட உணர்வும் மிக்க நாட்டுப்புற மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து வந்து ஆடி பாடி இந்த கொண்டாட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்மோட இந்த திருவிழா என்பது பல்வேறு தனித்த நடைமுறைகளை உடையது. அழகர் கோவில் இந்த கோவிலில் தேருக்கும் தேர் வடம் பிடிப்பதற்கும் 4 ஊர்களுக்கு தனித்தனியாக பொறுப்புகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான பரிவட்ட மரியாதை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக அழகர் கோவிலில் அழகர் கோவிலிருந்து வெளியே கிளம்புவதாகட்டும் தேரோட்டம் துவங்குவதாகட்டும் இப்படி எல்லாவற்றிலும் முன் நின்று முதல் மரியாதை பெற்று அந்த விழாவினை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நெடுங்காலமாக பாண்டிய மன்னர் காலத்திலிருந்து பின்பற்றி வரக்கூடிய வெள்ளியங்குன்றம் ஜமீன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். எப்படி இந்த திருவிழாவுடைய சிறப்பு என்ன, என்னுடைய தனித்துவம் என்ன, உங்களுக்கும் இந்த திருவிழாவுக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான தொடர்புங்கிறது என்ன சார்? வணக்கம். என்னோட பேர் விருதுராயர் மிச்சி. வீரபட்டம் கட்டி அக்கினிப்பரி ஏரிய வல்லபெட்டு திருமலை ரகுராம மகாமேரு அகண்டித லட்சுமி அலங்கீர்தாரண இம்முடி கனகராமையா பூ சண்முக ராசா பாண்டிய ஐயர். நம்ம வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வாழால் விழித்திறங்கும் சௌந்தரிக பாண்டியன் அந்த மன்னர் காலத்தில் வந்து இந்த அழகர் கோவிலுக்கு வந்து பரம்பரை பாதுகாவலர் நம்ம நியமனம் செய்யப்பட்டோம். 33வது தலைமுறை இப்போ நம்ம இந்த 33 தலைமுறையாக இதில் கொடி வழி ஜாப்தம் நம்மகிட்ட இருக்குது. யார் யார் எந்தெந்த காலகட்டங்கள் இருந்தாங்க, இந்த அழகர்களை எப்படி நிர்வகிச்சாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்கள்லேருந்து அழகர்களோட நமக்கு இந்த தொடர்பு உண்டு. அழகர்களோட பரம்பரை பாதுகாவலர்கள். அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள் மாறுது, முகலாயர் ஆட்சிகள்லாம் வருது, அந்த காலகட்டத்தில் நம்ம தான் இருந்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள் வராங்க. நாயக்கர்கள் வரும்போது விஸ்வநாத நாயக்கர், அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர், ராணி மங்கம்மாள், அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு அதை வழிமுறையை நம்ம கடைப்பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்திய அரசாங்கத்தில் வந்து மரபுகள் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தார்மீகம் என்றைக்குமே இருக்குது. அதனால தான் இந்தியா ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த பாரம்பரியத்துலேயும் இந்த மரபுகள்லையும் அந்த மரபு சார்ந்த நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விழாக்களில் தான் சமூக தொடர்பாக எல்லோரும் ஒன்று கூடி சிறப்பான முறையில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வந்து ஆடி திருவிழா, 11 நாள் திருவிழா அது. அழகர் கோவிலில் 2 வருடம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலமாக திருவிழா நடக்காததுனால இப்போ நடக்கிறான மக்கள் எல்லாம் ஒன்றா ஒரு சமூகமாக கூடி ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள், காவலுக்கு இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பர், மேலே இருக்கக்கூடிய பழந்துச்சோலை முருகன், அதாவது 6வது படை வீடு முருகன் இருக்கிற இடம் இங்கே தான். அதுக்கு மேலே வந்து யாக்கோப்புன்னு சொல்லக்கூடிய ராமதேவர் சித்தர் இருக்கக்கூடியது இந்த அழகர் கோயில் தான். மலிருங்குன்றம் திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் அமைப்பு தான் இந்த மதுரை. மதுரைனாலே கோவில் நகரம் சொல்லி ஒரு பேர் இருக்கு. இங்கே அழகர் கோவிலில் ரொம்ப விசேஷம் அது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த திருவிழாவில் வந்து இப்போ 4 வடம் அதாவது வந்து நாட்டார்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம உருவாக்கியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் உருவாக்கியதில் நம்ம வந்து முதல் வடம் வந்து பாளையப்பட்டு, இதுக்கு வந்து 18 கிராமம். 2வது வந்து மேலத்தரு, அதுக்கு 8 கிராமம். 3வது வந்து வடக்குத்தரு, 27 கிராமம். அதுதான் இருக்கலே பெரிய கிராமம் கொண்ட அமைப்பு. 4வது வந்து தெற்குத்தரு, அது வந்து 8 கிராமம். மொத்தம் வந்து 61 கிராமம் இந்த தேருக்கு பாத்தியப்பட்டது. எல்லாரும் இன்றைக்கி ஒன்று கூடி இன்றைக்கி இந்த தேர் இழுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு முதல் மரியாதை. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வடத்தாருக்கும் ஒவ்வொரு அம்பளை நியமனம் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து பரிவட்ட மரியாதை, அதாவது வந்து நாகமுடிப்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறுதிப்பட்டு, ரொம்ப மதிப்பான பட்டு அந்த பட்டு. இது நம்ம எல்லாருக்கும் இதை கட்டுவாங்க.
இதை கட்டி முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் வேற வழங்குவாங்க. இந்த பிரசாதம் வழங்கினதுக்கு அப்புறம் வடக்காசுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா மதுரை அழகர் கோவிலில் ஆடி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கள்ளத் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்டோம். நன்றி வெற்றி.